தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவன் எனக்கு சீடராக இருக்க முடியாது. நலம் தரும் நல் ஆரோக்கிய அன்னையினுடைய அரவணைப்பில் வாழ்கின்ற எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு சீடர்களே, தினநாளில் உங்களை வாழ்த்துவதில் உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் நன்றியும் உடையவனாக உங்கள் முன்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து உங்களுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் நமது பங்குக்காகவும் ஜெபிக்க வாய்ப்பளித்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியை கூறி இதே நாளில் சீடத்துவ வாழ்வை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லா சமயங்களிலும் நான்கு விதமான மனிதர்களை நாம் காணலாம். எல்லா சமயத்திலும் நான்கு விதமான மனிதர்கள், பக்தன், சீடன், குறை சொல்பவன், எதை பற்றியும் கவலைப்படாதவர், எதை பற்றியும் கண்டுகொள்ளாதவர் என்ற நான்கு விதமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். எல்லா சமயத்திலும் குறை சொல்பவர்கள் இருப்பார்கள், எதையும் கண்டுகொள்ளாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதோ அறிந்து கொள்வதோ தேவையில்லை என்று நினைத்து, முதலில் பக்தர், சீடர். பக்தர் என்றால் யார், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பக்தர் என்றால் யார், எல்லாம் காவி உடைத்து அணிந்து வந்திருக்கின்றீர்கள். பக்தர், பக்தன் என்றால் யார், உங்களை தான் கேட்குறேன் நான். கோவிலுக்கு தினந்தோறும் வருகின்றவர்கள் பக்தர்களா? இந்த மாதிரி காவி உடை உடைத்தி இந்த நவ நாட்களை அனுசரிப்பதற்காக ஜபமாலையை மந்திரித்து கழுத்திலை மாட்டிக்கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றவர்கள் பக்தர்களா? ரீஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பக்தர்கள் என்றால் கடவுளிடமிருந்து சுகமான வாழ்வை எதிர்பார்க்கின்றவர்கள், நற்செயல்களை எதிர்பார்க்கின்றவர்கள், தன் வாழ்விலே நலமான காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள். அதே வேளையில் கடவுள் நான் கூப்பிடும் குரல்கள் எல்லாம் செவி சாய்த்து எனக்கு எப்போதும் அவர் செவி சாய்க்க வேண்டும், நான் கேட்கின்ற வரங்களை எல்லாம் எனக்கு வாரி வழங்க வேண்டும் என்று நினைப்பவன் வாழ்பவன் இவர்கள்தான் பக்தர்கள். ரீசிலன் பாந்து சகோதர சகோதரிகளையும் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்தது போன வாரத்தில், வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு பாதயாத்திரையாக ஒரு சிலர் சென்று வந்திருக்கலாம், இன்றும் சென்று கொண்டிருக்கிறார்கள். வேலை நகர் நோக்கி, அன்னையினுடைய திருத்தலம் நோக்கி அவ்வாறு செல்கின்றவர்கள், அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பக்தி முயற்சி, எனவரில் காவி உடை உடுத்தி ஜபமாலையை மந்திரித்து கழுத்தில் அணிவித்து பாத யாத்திரையாக வேலை நகர் நோக்கி செல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிதான் என்னுடைய பங்கிலே ஒருவன் தள்ளாடி தள்ளாடி வந்தான், காவி உடை உடுத்திருந்தான், ஜபமாலையை கரங்களில் ஏந்தி வந்தான். வந்தவன் நிற்க முடியல, அவனால் அவ்வளோ தண்ணி, மயக்கம், போதை. சாமி இதை மந்திரிங்க, இதை என் கழுத்தில் மாட்டுங்க, போடுங்க அப்படின்னு சொன்னான். நீ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டபோது, நான் மாதா கோயிலுக்கு போகிறேன். நீ என்ன கிறிஸ்துவனா இந்துவா? கிறிஸ்துவன்தான், பாரம்பரிய கிறிஸ்துவன் நான். ஆனால் என்றைக்காவது இந்த கோவிலுக்கு வந்ததுண்டா?
இந்த கோயில் பக்கம் வந்ததுண்டான், உன்னை நான் பார்த்ததே இல்லை 3 வருடமாக என்று கூறியபோது அவன் கோபமாக, நான் வந்ததை செய்யுங்க, கேட்டதை செய்யுங்க, நீங்கள் பாட்டி பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க, மந்திரித்து என் கழுத்தில் மாட்ட வேண்டும், நான் மந்திரித்து தான் தருவனே ஒழிய உன் கழுத்தில் மாட்ட எனக்கு தகுதியில்லை என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டேன். இவ்வாறு பங்கு தந்தையர்களை வற்புறுத்தி இந்த மாலையை, ஜபமாலையை மந்திரித்து கழுத்தில் அணிவித்து செல்லுகின்றவர்களுடைய நிலை, அதை பக்தி என்பதாம், அது ஆண்டவருடைய சீடத்துவ வாழ்வு என்பதாம். ஆனால் செல்லுகின்றவர்கள் அனைவரும் அதே வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு படம், அங்கு செல்லுகின்றவர்கள் இங்கு வம்பு இழுத்து மாலையை கழுத்தில் அணிவித்து அங்கு செல்லுகின்றவர்கள் அதை கழிட்டு உடனடியாக ஒரு குப்பையாக ஒரு இடத்தில் போடப்பட்டிருப்பதை அந்த வாட்ஸ்அப்பில் அந்த பிக்சர் வந்தது. அதை பார்த்தபோது மிகவும் வருத்தம். இப்படி மந்திரித்த அந்த ஜபமாலையை கழுத்தில் அணிவித்தவர்கள் அங்கு சென்று அதோடு தங்களுடைய அந்த பக்தி வாழ்வு, பக்தனருக்குரிய அந்த வாழ்வு அதோடு முடிந்துவிட்டது. அதை எங்கே தூக்கி எறிந்தார்கள் என்றால் குப்பையாக ஒரு இடத்தில் செருப்புகள் மலை போல குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செருப்புகளின் மேல் இந்த ஜபமாலைகள் குவிக்க வைக்கப்பட்டிருந்தன. என்ன பக்தி! இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வான், உங்கள் உதடு என்னை உச்சரிக்கின்றன, உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. ஆகவே இறையஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களையும், நாம் அன்னை மரியாளுடைய பக்தர்களா அல்லது அன்னை மரியாளுடைய பிள்ளைகளா தேர்ந்து தெளிய வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் சீடர்கள் இருப்பதில்லை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதைய காலகட்டங்களில் ஆண்டவருக்கு கிறிஸ்தவர்கள் தேவையில்லை, ஆண்டவருக்கு ஏற்ற சீடர்கள் தேவை, மக்கள் சீடத்துவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்ற சீடத்துவ வாழ்வு, இது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அந்த சீடத்துவ வாழ்வு என்பது நம்மையே இழக்கின்ற வாழ்வு, நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுக்கின்ற வாழ்வு, நற்செய்தியை பறைசாற்றுகின்ற வாழ்வு. ஆகவே ஒரு சீடன் தன் குருவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனை. சீடன் என்பவன் தன்னையே வெறுக்கின்றவனாக இருக்க வேண்டும், தன்னையே துறக்கின்றவனாக இருக்க வேண்டும், தன்னையே இழக்கின்றவனாக இருக்க வேண்டும். அவன்தான் சீடன். யாருக்காக நாம் இழக்க வேண்டும், யாருக்காக நம்மை துறக்க வேண்டும் என்றால் இயேசுவுக்காக, கடவுளுக்காக. ஆகவே இறையஸ்வில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரர்களை, சீடர் என்பவன் அனைத்தையும் துறக்கின்றவர்கள் மற்றவருக்காக. ஆகவே அனைத்தையும் மக்களுக்கு செய்துவிட்டு அந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருக்கின்றார்களே அவர்கள்தான் சீடர்கள். துன்பத் துயரங்களை ஏற்றுக்கொள்கின்றவர் தான் சீடர்கள். ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கின்றவர்கள் தான் சீடர்கள். இந்த உலகம் எதையெல்லாம் மேன்மையாக கருதுகிறதோ அதையெல்லாம் குப்பையாக கருதுகின்றவர் தான் ஆண்டவருடைய சீடர்கள். இதை தான் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் குறிப்பிடுவான், இந்த உலகம் மடமை என கருதுவதை ஆண்டவர் தேர்ந்து கொண்டான், ஆகவே ஒப்பற்ற செல்வமாகி அந்த ஆண்டவரை நான் பற்றி கொள்ள இந்த உலகத்தில் வருகின்ற அனைத்தையும் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். அவர்தான் ஆண்டவருக்கேற்ற உண்மை சீடனாக வாழ்ந்தவர். இயேசுவின் சகோதர சகோதரர்களையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், எருசலேம் நோக்கிய பயணம், அந்த பயணத்தில் பல மக்கள் கலந்து கொண்டார்கள். சீடர்களோடு செல்கின்றான், ஆண்டவரோடு பயணித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எதற்காக ஆண்டவரோடு பயணித்தார்கள், சீடர்களுடைய மனநிலை எதுவாக இருந்தது,
என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலே. சிலருடைய மனநிலையும் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்த மனநிலையில் அவர்கள் இல்லாமல் இருந்த ஒரு நிலை இருந்திருக்கிறது. அவர் எருசலேம் நகர் நோக்கி பயணம் செய்கின்றான், தன்னுடைய பாடுகளை அறிவிக்கின்றான். ஏதோ எருசலேம் நகர் பயணமானது துன்பத்தின் பயணம், துயரத்தின் பயணம், பாடுகளின் பயணம், மரணத்தின் பயணம். ஆகவே இந்த பயணத்தில் அவர் கலந்து கொண்ட அந்த மரணத்தை பற்றி அவர் அறிவித்து கொண்டு செல்கின்ற பொழுது சீடருடைய மனநிலை என்னவாக இருந்தது? இந்த உலகத்தில் வருகின்ற பதவி, அந்தஸ்து, புகழ், பேறு இவற்றை தான் நாடி இருந்தார்கள். ஆகவேதான் வழியில் என்ன வாதாடி கொண்டே வந்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டபொழுது அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், மௌனம் சாதித்தார்கள். ஆண்டவரிடத்திலே இது வேண்டும், அதை வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்ட சீடர்களும் இருக்கின்றார்கள். ஆகவேதான் பிறர் இந்த அதிகாரத்தை நாடுகின்றவர்கள் பிறரை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பிறருக்காக தன்னையே கையளிக்க வேண்டும், பிறருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி என்று அந்த செய்தியை கொடுக்கின்ற ஆண்டவர் இந்த நற்செய்தியின் வழியாக மூன்று கட்டளைகளை நமக்கு கொடுக்கின்றான். அந்த மூன்று கட்டளைகளும் எதிர்மறையான கட்டளைகள், நம்முடைய விருப்பத்திற்கு எதிர்மறையான கட்டளைகள், நேர்மறையான கட்டளைகள் அல்ல. நாம் விருப்பப்படாமல் எதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். விட்டுவிட தயாராக இருக்கின்றவர்கள்தான் ஆண்டவருடைய சீடர்களாக மாற முடியும், வாழ முடியும் என்ற ஒரு கருத்தினை இன்றைய நற்செய்தியானது தாங்கி வருகிறது. லூக்கா செய்தி நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அதிகாரம் 14:26 இறைவசனத்திலே, நாம் இந்த உலக வாழ்க்கையில் உறவுகளை கொண்டிருக்கின்றோம். தாய் தந்தை, மகன் மகள், உற்றார் உறவினர்கள் என்ற அந்த உறவில் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். உறவுகள்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த உறவுகளை விட மேலாக என்னை நேசிக்கின்றார்கள், யார் அவரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்கள்தான் ஆண்டவருடைய சீடராக இருக்க முடியும். என்னை விட தன் தந்தையையோ தாயையோ அதிக நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்லன். என்னை விட தன் மகளையோ மகனையோ அதிக நேசிக்கிறவனும் எனக்கு ஏற்றவன் அல்ல. தன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லாதவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. ஆகவே சீடத்துவ வாழ்வு என்பது இழக்கின்ற வாழ்வு, இணைகின்ற வாழ்வு. இதையெல்லாம் நாம் ஆண்டவருக்காக இழந்து ஆண்டவரோடு இணைகின்ற வாழ்வு தான் சீடத்துவ வாழ்வு. அத்தகைய ஒரு வாழ்வை தான் ஆண்டவன் இயேசு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான். இதைதான் அன்னை மரியாள் வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்கு ஏற்ற முதன்மை முதல் சீடராக, உண்மையின் முதல் சீடத்தையாக வாழ்ந்தவர் அன்னை மரியா. இதைதான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் காணுகிறோம். எவரெவரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு ஏற்ற உண்மை சீடத்துவ வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதன் அந்த மங்கள வார்த்தை ஜபத்தில் கூறிய போது கலங்கி போன மரியாம், தயங்கிய மரியாம், கடைசியில் அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்ட மரியாம், எல்லாம் உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று தன்னையே அர்ப்பணித்து கொண்ட மரியாதான் ஆண்டவருக்கு ஏற்ற உண்மையான முதல் சீடர், சீடத்தி. எல்லாம் உமது விருப்பத்தின்படி ஆகட்டும், கடைசி வரை. எப்பொழுது அந்த மங்கள வார்த்தை ஜபத்தை, அந்த ஜபத்தின் வழியாக தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து முழுமையாக இறைவனை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டாரோ கடைசி வரை, தன் மகன் இறக்கின்ற வரை, கல்வாரி வரை, கருவறை முதல் கல்வாரி வரை அந்த மகனை சுமந்து சென்றவர் மரியா. அவர்தான் ஆண்டவருக்கேற்ற உண்மையான முதன் சீடர் என்று நாம் சொல்லிக்கொள்ள பெருமைப்பட வேண்டும். கிரேஸ் விளம்பா அந்த சகோதர சகோதரிகளையும், ஒரு சீடன் எப்பொழுது ஞானத்தை பெறுவான் என்று திருமந்திரம் இவ்வாறு குறிப்பிடுகிறது. ஒரு சீடன்
எப்பொழுது ஞானத்தை பெறுவான் என்று. அவன் தன்னுடைய குருவை எப்பொழுது அவன் பார்க்கின்றானோ, தன் குருவை எப்பொழுது அவன் அவருடைய வார்த்தையை கேட்கின்றானோ, தனது குருவினுடைய நினைவு எப்பொழுது தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ, அப்பொழுதுதான் அவன் ஞானத்தை பெறுவான் என்று அது அந்த திருமந்திரம் இவ்வாறு நமக்கு எடுத்து ஏம்புவதை நாம் வாசிக்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் குரு உருவு சிந்தித்து தியானித்தல் தானே. திருமந்திரம் 183. எவ்வாறு ஒரு சீடன் தன் குருவை அவருடைய திருமணியை காண வேண்டும், அவருடைய திருவார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய திருவுருவை தன்னுடைய உள்ளத்திலே நினைத்து தியானித்து சிந்திக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும், அவன் தான் உண்மையான சீடன், குருவுக்கு ஏற்ற சீடன். இந்த குருவுக்கு ஏற்ற சீடனாக சீடத்தியாக இருந்தவர் அன்னை மரியா. 33 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமேனியை பார்த்தவர் மரியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உறவாடியவர் மரியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்டவர் மரியா. 33 ஆண்டுகள் ஆண்டவருடைய திருவுருவை தன்னுடைய உள்ளத்திலே மனதிலே சிந்தித்து தியானித்தவள் மரியா. அவர்தான் உண்மையான சீடர். உண்மையான சீடர் என்பவர் குருவினுடைய வழியில் செல்ல வேண்டும், குருவே தன் நினைவாக இருக்க வேண்டும், குருவினுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். உண்மையான சீடத்துவம் என்பது என்னை விட தன் தாய் தந்தையை அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. ஆகவே நம்முடைய தாய் தந்தையை நமக்கு கொடுத்தவர் கடவுள், கொடையாக கொடுத்தவர் கடவுள். ஆகவே கடவுளை நாம் முதலாக நேசித்து அதன் பிறகு நம்முடைய பெற்றோரை, சகோதர சகோதரிகளை, உற்றார் உறவின்களை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இதுதான் கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளை. கடவுளை நேசி, அதற்கடுத்து மனிதனை நேசி என்று. ஆகவே முதல் இடம் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது கட்டளை, யாரும் சிலுவையை சுமக்க தயாராக இருப்பதில்லை. தயாராக இருக்காதவர்கள் என் சீடராக இருக்க முடியாது என்பது ஆண்டவருடைய போதனை கட்டளை. ஆகவே சிலுவை என்பது துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிலுவை என்பது தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும், சிலுவை என்பது பிறருக்காக நம்மை கையளிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுதான் செய்தார். பிறருக்காக தன்னை கையளித்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மலையில். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீடனாக நாம் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவர் விரும்புகின்ற அந்த சீடத்துவ வாழ்வில் மேன்மை சிலுவையில் அடங்கியிருக்கிறது. சிலுவை வழியாக தான் நமக்கு மீட்பு கிடைத்தது. அந்த சிலுவை வழியாக தான் நமக்கு துன்பத் துயரங்கள் இருந்தாலும் நமக்கு மீட்பு உண்டு, மாட்சி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இரண்டாவது கட்டளை அதுவாக ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். மூன்றாவதாக, தன் உடமையெல்லாம் விட்டுவிடாது எவரும் என் சீடராக இருக்க முடியாது. மூன்றாவது கட்டளை, இந்த உலகம் தருகின்ற புகழ், இந்த உலகம் தருகின்ற செல்வம், செல்வாக்கு, அத்தியாவசிய தேவைகள், இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்ற போது நாம் ஆண்டவரை நாம் தேடிச் செல்ல மாட்டோம். இவையெல்லாம் எப்பொழுது நம்மை விட்டு அகலுகிறதோ அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை நாம் தேடிச் செல்வோம். ஆகவே உடமைகளெல்லாம் விட்டுவிடாது எவரும் என் சீடராக இருக்க முடியாது. ஆகவே இந்த மூன்று விதமான கட்டளைகளையும் போதனைகளையும் நம்முடைய இதயத்தில் சுமந்தவர்களாக வாழதான் அன்னை மரியாள் நமக்கு ஒரு சிறந்ததொரு முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக, முதல் சீடத்துவ வாழ்க்கையை வாழ்ந்தவர் நமக்கு அன்னையாக நாம் பெற்றிருக்கின்றவர்கள், நாம் பேறு பெற்றவர்கள். ஆகவே சீடத்துவ வாழ்வு மேன்மையானதொரு வாழ்வு, அதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சீடத்துவ வாழ்வு கட்டாயத்தினால் அல்ல, மற்றவர்கள் என்னை என்ன பார்ப்பார்களோ, என்ன பேசுவார்களோ என்பதை குறித்து அல்ல, மாறாக நம்முடைய சுய விருப்பத்தின்படி நான் கடவுளை பின்பற்றுவேன், எனக்கு என் வாழ்வில் என்ன நேர்ந்தாலும், என் வாழ்வில் துன்பத் துயரங்களை நான் சந்திக்க நேர்ந்தாலும்,
இந்த உலகமே என்னை கைவிட்டு போனாலும் நான் ஆண்டவரை பற்றி கொள்வேன், ஆண்டவரையோடு என்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு வாழ்வேன் என்று சொல்லுகின்ற வாழ்வு தான் சீடத்துவ வாழ்வு. இது நம்மால் முடியும். கடவுள் நம்மோடு இருக்கின்றான். நம்மோடு இருக்கின்ற கடவுள் எல்லாவற்றையும் முடித்து வைக்கின்றவர். அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லை. சொல்வார்கள், சிலுவையில் அறையப்பட்டார் என்ன வெற்றி பெற்றார் என்று. சிலுவையிலே அறையப்பட்டவன் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தான். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாட்சிமையோடும் மகிமையோடும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தான். அவருடைய அன்பு சீடர்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் முடிந்ததை செய்வோம், முடியாததை விட்டுவிடுவோம் என்றால் சீடத்துவ வாழ்வு இல்லை. ஏன்னால் நான் முடிந்ததை செய்கிறேன், முடியாததை நான் தக்க வைத்துக் கொள்கிறேன் என்பது சீடத்துவ வாழ்வு அல்ல. ஆகவே தேர்ந்து தெளிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள்தான், அவரோடு நம்முடைய வாழ்வை இணைத்து கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் அது உண்மையான சீடத்துவ வாழ்வு. உண்மையான சீடத்துவ வாழ்வை வாழ்ந்தவர் மரியா, அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாமும் உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக அதை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்களாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த சீடத்துவத்துக்கு நம்மை ஏற்றவர்களாக உயர்த்துவான். அந்த மாட்சிமையில் நமக்கும் பங்கு உண்டு என்ற உள்மன கருத்தோடு சிந்தனையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து பங்கேற்போம். அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமீன்.